எல்லாருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு அப்பதா கிச்சன்ல வந்து நான் உங்களுக்கு சிவகங்க மிளகு கோழிக்கறி எப்படி செய்யறதுன்னு சொல்லி தரப்போறேன். இப்ப நம்ம முத அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்துக்கலாம். இஞ்சி பூண்டு ரெண்டு ஸ்பூனு தட்டி எடுத்து வச்சுக்கணும். வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 100, கருவேப்பிள்ளை, கரம் மசாலா பொடி. இப்ப வறுத்து அரைச்சு போடு, முக்கியமா இதுக்கு வறுத்து பொடி பண்ணி போடணும். அதுக்கு தேவையானது 1-8 பட்டை மிளகாய், 1 பட்டை, 2 ஏலக்காய், 5 கிராம்பு, 1-2 ஸ்பூன் மிளகு போடணும், 2 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூனு சீரகம். இதெல்லாம் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிடணும். வாங்க இப்ப நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். இப்ப நம்ம முத பொடி பண்றதுக்கு வறுத்து எடுத்துக்குவோம். அதே மிளகா கமரும், அதனால லைட்டா எண்ணெய் ஊத்துறேன். நானு 1/4 ஸ்பூன் எண்ணெய் ஊத்துறேன். அது எண்ணெய் காஞ்சதும் நல்ல 4 ஸ்பூனு மிளகு, சின்ன ஸ்பூன் தான், 4 பெரிய ஸ்பூன்னா 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூனு சோம்பு, 2 ஸ்பூனு சீரகம், 1 பட்டை, 5 கிராம்பு, 2 ஏலக்காய், இந்த பட்டை வத்தல். இதை போட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கிறணும். இப்ப நல்லா வறுத்தாச்சு. இப்ப நம்ம இதை ஆற வச்சு பொடி பண்ணி வச்சுக்குவோம். நம்ம இப்ப சிக்கனை செய்ய ஆரம்பிக்க போறோம். இப்ப சிக்கன் எல்லாம் வந்து நல்லெண்ணெய் ஊத்தி செஞ்சாதான் நல்லது, சூடுன்னு சொல்லுவாங்க. நல்லெண்ணெய் ஊத்தி செய்யணும். இதுக்கு ரொம்ப எண்ணெய் தேவையில்லை, 1-2 1-3 ஸ்பூன் எண்ணெய் போதும். எண்ணெய் காஞ்சிருச்சு, 2 சோம்பு போட்டுக்குவோம். வெங்காயம் போட்டு நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்ப வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கு. இப்ப நம்ம இஞ்சி பூண்டு 1-2 ஸ்பூனு போடுறோம். போட்டு அது 1 பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குவோம். கருகப்பிலை போட்டுக்குவோம். போட்டு இதை நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம அந்த இஞ்சி பூண்டை வதக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம சிக்கனை போடுவோம். சிக்கனை நல்லா மஞ்சப்பொடி போட்டு கழுவி எடுத்திருக்கோம். எப்பயுமே நம்ம வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்த உடனே நல்லா கழுவிட்டு மஞ்சப்பொடி போட்டு நல்லா புரட்டி வச்சிடணும். புரட்டி நல்லா கழுவணும், சுத்தமாக கழுவி எடுத்துடணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா சுத்தமாக இருக்கும். இப்போ இந்த சூட்லேயே இது கொஞ்ச நேரம் இப்படியே ஒரு வதங்கணும். வதங்கணும். சிக்கன் பாதி தான் வெந்திருக்கும், ஓபன் பண்ணி பார்ப்போம். இப்ப இந்த தண்ணி அதுவே நல்லா தண்ணி விட்டு பாதியா வெந்திருக்கு. இந்த நேரத்துல நம்ம இப்ப நம்ம பொடி நுணுக்கி வச்சிருக்கோம் பாருங்க, அரைச்சு அத போட்டுக்கிறணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 கரம் மசாலா பொடி, அது 1 ஸ்பூன் போட்டுக்கணும். போட்டுட்டு உப்பு போட மறந்துடக்கூடாது. உப்பு வந்து நான் தேவையான அளவு போடுறேன், 1 ஸ்பூன் போடுறேன், இதுக்கு சரியா இருக்கும். போட்டு நல்லா நம்ம கிண்டி விடணும். நல்லா கிண்டி விடணும். இது வந்து இந்த சிக்கன் வந்து நான் அங்கே சிவகங்கைக்கு, எங்கள் அக்கா வீட்டுக்கு, சிவகங்கக்கா வீட்டுக்கு போகும்போது இதை உடனே டக்குன்னு செஞ்சு கொடுத்துருவாங்க, நல்லா இருக்கும். நாங்கள் நாட்டுக்கோழியில் செய்வாங்க. செய்யும் போது அவள் எப்படின்னா குக்கரில் வச்சு செய்வாங்க, சீக்கிரம் வேகணுன்றதுக்காண்டி குக்கரில் வச்சு செய்வாங்க. நம்ம இப்போ ப்ராய்லர் சிக்கன்றனால இந்த சட்டியில் வச்சு இப்படி செய்கிறோம். நம்ம குக்கர் இல்லாமல் இதில் செய்கிறோம். நல்ல டேஸ்டாக ஈஸியாகவும் செஞ்சுருவாங்க, சீக்கிரமும் செஞ்சுருவாங்க, நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கும் நல்லாயிருக்கும். இது ரொம்ப பிடிக்கும்.
கொஞ்ச நேரம் இந்த தண்ணியிலேயே இது வதங்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம தேவையான தண்ணி ஊற்றிக்குவோம். ஊற்றி இன்னும் கொஞ்சம் வேக வைப்போம். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வைப்போம். அப்போ தான் மசாலாலாம் கொஞ்சம் நல்லா அந்த சிக்கனோட சேர்ந்து வரும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேவையான ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் நான். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம அந்த சிக்கன் அந்த ஒரு டம்ளர் தண்ணி கரெக்டாக வெந்துடும். இப்போ மூடி வைப்போம் நம்ம. இப்போ நம்ம மூடியை திறந்து பார்ப்போம் எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு. பாருங்கள், தண்ணி நல்லா வற்றி கொஞ்சம் நல்லா, நம்ம எண்ணெய் கூட நிறைய ஊற்றலை, ஆனால் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். நல்லா இப்படியே நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ நம்மளுக்கு சாதத்தில் போட்டு சாப்பிட்றதா இருந்தால் சப்பாத்தி இன்னும் சாப்பிட்னா கூட இதை இப்படி எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரையாக ஆக்கணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம மூடி போட்டு மூடி வைப்போம். அப்போ நல்லா ட்ரை ஆயிடும். அடுப்பை சிம்மில் வச்சுருவோம். இப்போது நம்ம இது ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். சிக்கன் பாருங்கள் நல்லா வெந்து நல்லா சுருண்டு வந்திருக்கு. இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்குறத நீங்கள் இப்படியே கூட எடுத்துக்கோங்க, காரம் பார்த்துக்கோங்க. இல்லை காரம் ஜாஸ்தியாக வேணுன்றவங்க இன்னும் கொஞ்சம் பெப்பர் பொடி கூட சுருக்கோங்க. இப்போ நம்ம ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து கொத்தமல்லி தூவோம். இப்போ நான் நிறைய எண்ணெயை ஊற்றலை பாருங்கள், 3 ஸ்பூன் தான் ஊற்றுனேன். அது நல்லா அதுவே நல்லா எண்ணெய் விட்டு வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப நிறைய எண்ணெய் சேர்க்கக்கூடாது. கொத்தமல்லி தூவிச்சு. இப்போ நம்மளோட சிவகங்க பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்லாமா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அமுக்குங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.